வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ராகி பேச்சு பலன்கள் தொடர்கின்றன. இந்த வீடியோவில் வந்து சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு வந்து 4-10 இந்த கேதுவும் ராகுவும் வராங்க. பொது விதிப்படி நல்லதுதான், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் படிக்கிற வயசில் இருக்கீங்கன்னு வைங்க, 4வது இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் சிக்கலை தரலாம். அதே போல் தாய்க்கு உடல் நலிவை தரலாம். வாகனம் தொடர்பாக கொஞ்சம் அல்லல் அலைச்சலை தரலாம். இதே வந்து உங்களுக்கு ஏற்கனவே இதய நோய் இருக்குன்னு வைங்க, அப்போ இந்த கேது வந்து சிக்கலை தரலாம். அதே நேரத்தில் 10 இருக்கக்கூடிய ராகு, இவர் வந்து நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர் வந்து கொஞ்சம் மாசா சொல்லணும்னா 10 ராகு இருந்தால் பணம் பறந்து வரும். பறந்து வர்றதுன்னா வந்து புறா காலில் கட்டி வர்றதில்லை, கடல் கடந்தும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ராகு கேது என்றாலே என்னடனா புதுமை. வந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து கிளாக் வைஸ் போகுது, இது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் போகுது. அதனால 10 என்றால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், இப்போ எல்லா பயலும் அவன் ஒரு ரூட்ல போயிட்டு இருப்பான். இப்போ 10 ராகு இருக்கிறதுனால நீங்க ஒரு ரூட்டை பிடிப்பீங்க. அப்படியே அந்த புது ரூட்டை பிடிச்ச உடனே வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டாரு. இல்லை, முக்கியமான விதி ஒன்று, ராகு கேதுக்கள் இப்போ செப்டம்பர் 23 பெயர்ச்சி ஆகுதுன்னா 3 முன்கூட்டியே பலன் தரும். அது ஒரு விதி. அடுத்த விதி என்னடானா, இது மொத்தம் 18 இந்த 18 முதல் 9 பெரிதாக பலன் என்பது கண்ணுக்கு தெரியாது, கைக்கு கிடைக்காது. அடுத்த 9 நல்ல பலன் கிடைக்கும். ராகு காரகங்கள் சினிமா, லாட்டரி, சாராயம், எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் அனுகூலம் தரும். புதுமை, ராகு என்றால் புதுமை. வந்து நீங்கள் ஒரு முதல் 9 வந்து புதுமையாக ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்க, புதிய முயற்சிகள் ஏதோ செய்கிறீங்க, அதற்குண்டான பலன் உடனே கிடைக்காம போகலாம். ஆனால் அடுத்த 9 நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் இந்த 4 இடத்துல கேதுவை பற்றி கொஞ்சம் விஷ ஊசி போட்டேன். இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸுக்கு தான். இப்போ யூ ஆர் நார்மல், நீங்கள் யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய கேது இதுவும் நல்ல பலனை தான் தரும். அதாவது வந்து சில பேர் வந்து வீட்டுக்கு வந்து கூடையை கவுத்துக்கிட்டு முட்டை வச்சுக்கிட்டு கிடப்பான். நீங்கள் அப்படி இல்லாமல் வீடு தங்காமல் சுற்றி சுற்றி வர்றது, அல்லல் அலைச்சலுக்கு பின்வாங்காமல் சுற்றி அலையிறது, இதுக்குண்டான பலத்தை அந்த 4 இருக்கக்கூடிய கேது தரும். அதே போல் இந்த வண்டி வாகனங்கள், இப்போ சொந்த வண்டி இல்லை சரி பிடி ஓலா பிடி, அது இல்லை லிஃப்டுகள், இப்படியாக அது அந்த வகையில் வந்து இது நல்ல ஒரு அமைப்பு தான். வந்து 4 என்பது சுகஸ்தானம். இப்போ நீங்கள் வந்து சுகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க, தொழில் அது தூங்கிடும். இதே நீங்கள் அந்த சுகஸ்தானத்தில் கேது இருப்பதனால் இது சோறு தூக்கம் இதையெல்லாம் பார்க்காமல் ஊக்கத்துடன் உழைக்க ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும். அந்த வகையில் வந்து அந்த 10 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து நல்ல தொழில் முன்னேற்றத்தை தரலாம். இது சிம்ம ராசிக்கு உண்டான பலன். அடுத்து வந்து கன்னி. இப்போ கன்னிக்கு வந்து 3-9 வருது. இப்போ இந்த 3-9 வந்து ராகு கேது வரும்போது, அதாவது இங்கே 3 கேது, 9 ராகு. இப்போ 3 கேது வரும்போது மனோதைரியத்தை கொடுப்பார். மனோதைரியத்தை கொடுக்கும்போது இங்கே 9 இடத்துல ராகு இருக்கார். இங்கே வந்து அப்பா கிட்ட கொஞ்சம் வாதாடி போராடி
உபரியாக முதலீடு வாங்கறது, சொத்தை அடகு வைக்கிறது, பிக்சட் டிபாசிட் மேல கடன் வாங்கறது, இப்படி கொஞ்சம் தில்லு துறையா முதலீடு செய்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே போல இது மூன்று என்பது இளைய சகோதரஸ்தானம். உங்களுக்கு தம்பியோ தங்கையோ இருந்தால் அவர்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படலாம். நீங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னு வைங்க, தோள்பட்டையில் ஏதாச்சும் அடிபடுறது, இந்த மாதிரி கூட நடக்கலாம். ஒன்பதுல ராகு, இவர் வந்து இப்ப நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோசம் ஏற்றுமதி இறக்குமதி இதுக்கு சம்பந்தப்பட்ட முயற்சியில் இருக்கீங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த விஷயங்களில் உங்களுக்கு பிற மொழி பேசுபவர்கள், பிற மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வந்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு. துர்கை பெயர் கொண்டவர்கள், விநாயகர் பெயரை கொண்டவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக வரலாம், அனுகூலம் செய்யலாம். இந்த கண்ணி, கன்னி ராசி அப்படின்னாலே வந்து என்னடான்னா, இது வந்து ராசி சக்கரத்துல வந்து ஆறாவது ராசி. இவங்க என்னதான் வந்து செட்டா வாழ்க்கை நடத்தினாலும் கடன் ஏற்படும், எத்தனைதான் ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலும் நோய் வரும், எவ்வளவுதான் சுமூகமா போனாலும் விரோதம் வரும். இது உங்களுடைய இயற்கை, அதனால இதுக்கெல்லாம் பயப்படாம இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவர் தரக்கூடிய தைரியத்தை துணை கொண்டு, இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவருடைய உதவியுடன் அடிச்சு புடிச்சு உபரி முதலீடுகள் போட்டு 10 ரூபா கூட சம்பாதிக்க பாருங்க. இது இந்த ராகுகேது பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.